என்ன சொன்னாரு? நீங்க முதல்ல கேட்டப்ப தப்பா கேட்டீங்க. அவர் சொன்னது, அண்ணன் மைக்குமார் சொன்னது, அந்த மூணு பேருக்கு விதிவிலக்கு, அவங்க வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கடிதம் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க எங்கள் மூணு பேருக்கும். ஏன்னா எங்கள் மூணு பேருக்கும் துரோகம் செய்தவர்கள் அவர்கள், தவறு செய்தவர்கள் அவர்கள். அதனால் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில், மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கார். அவங்க மூணு பேருக்கு அதில் விதிவிலக்கு, அவங்க மூணு பேருக்கு கடிதெல்லாம் நாங்கள் கேட்கலன்னு சொல்லியிருக்கார். கரெக்டாக இல்லையா? அதனால் அவரே உண்மையை வந்து என்னதான் மறைச்சாலும் அவர் வார்த்தையிலே சொல்கிறதுனா உண்மை வெளியில் வந்துட்டு. மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், எங்கள் மூவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் எங்கள் மூவருக்கும் துரோகம் செய்தவர்கள் அவர்கள். அதை ஒப்பு கொண்டிருக்கிறார். கூட்டணியில் போட்டியிட வேண்டும், பிரதம வேட்பாளரை முன்னிறுத்தி போட்டியிட வேண்டுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எண்ணமாக இருக்கிறது. கூட்டணி இல்லை என்றாலும் 2019 போல் தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் என்டிஏ அலையன்ஸில் இல்லையா? அதில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தான் அழைப்பு வந்திருக்கு. அதுக்கு எங்களுக்கு அப்படிலாம் அழைப்பு வந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. முதல்ல அழைப்பு வரட்டும், அதுக்கப்புறம் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசு. பயம் உள்ளவர்கள், மடியில் கனம் உள்ளவர்கள், பயத்தில் அவங்க வாய்ஸ் இவங்க வாய்ஸுங்கிறாரு. அவர் வந்து அவர் மனசாட்சிப்படி அவங்க கூடவே இருந்தவர். அந்த கொலை கொள்ளை சம்பவம் நடந்த பொழுது பழனிசாமியின் அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்கலாம். அதை இந்த ஆளும் திமுக அரசாங்கம் 2 வெளிக்கொண்டு வருவாங்கன்னு நினச்சிருப்பாரு. அப்போ ஆட்சி பொறுப்பில் பழனிசாமி இருந்த காலகட்டத்தில் நிறைய தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டதாகவே நிறைய தகவல்கள் வருது. அதனால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தமிழ்நாடு அரசாங்கம் விரைந்து அதில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துவது தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.